ஜூன் மாத சிம்ம ராசி பலன்களை பார்க்குறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10 இடம் ஜூன் மாத தொடக்கத்திலே ஜீவன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இப்போ ஜீவனம் நிச்சயமாக தொடர்ந்து சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ராசிக்கு 9 இடத்துடைய பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்தாலும் கூட முழுமையான பார்வை, குருவோட பார்வை ராசி கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, குரு ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கார். அப்போ குரு பங்கப்பட்டு இருக்கிறதுனால அவருடைய முழு பார்வை ராசி கிடைக்கல. ராசிக்கு 7 இடத்துடைய சனியினுடைய தாக்கம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கண்டக சனி அப்படிங்கிற அமைப்பில். இன்னும் 2 மாதங்களுக்கு நார்மலான அமைப்பு தான், எதை எடுத்தாலும் அப்படியே தலை தாமதம் கொடுத்து தான் போகும். ராசியை குரு பார்க்குறாரு, அதே நேரத்தில் பங்கப்பட்ட குருவாக இருக்கார், அந்த அமைப்பு இருக்குங்க. ராசிக்கு 12 இடத்துல சுக்கிரன் செவ்வாய், உங்கள் ராசிக்கு 4 சுகாதிபதி, 9 பாக்கியாதிபதி. இதுமாரி சுக பாக்கியாதிபதி நீச்சம் அடையும் போது தாய் தாய் வழி உறவுகளில் தன்னுடைய வீடு வண்டி வாகனத்தில் ஏதாவது சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் அட்டர்மனோட சூழ்நிலைகளாக இருக்கும். சிம்மத்துக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிட்டாலே இந்த விஷயம் எல்லாம் நிவர்த்தி அடையும். இது எப்போ சார் நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 30 தான், ஜூன் மாதம் 30 தான் சிம்ம ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி அடைவார். அது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இந்த 9 பாக்கியாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால, அது தந்தை ஸ்தானாதிபதி அவராக இருக்கிறனால தந்தை வழி உறவுகளில் கூட ஏதாவது சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். தந்தைக்கு கூட உடல் பாதைகள் வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணுங்க அவசியம். அதே போல் ராசிக்கு 7 இடத்துல சனி அமர்ந்து ராசியை பார்க்கறதுல உங்களுக்கே நோய் தொந்தரவு தான், டைஜஷன் ப்ராப்ளம், பேக் பெயின் ப்ராப்ளம், இதுமாரி ஏதாவது சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 11 லாபாதிபதிங்கிற புதன் 10 இடத்தை நோக்கி வரார். 10 இட ஜீவன ஸ்தானத்தை நோக்கி லாபாதிபதி வந்து அமர்வது சிறப்பு. அதாவது புதனுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 7 தேதிக்கு பிறகு, 10 இடத்துக்கு பிறகு ஜூன் 24 தேதி அவர் 11 இடத்துலேயே லாபாதிபதி ஆட்சி பெற்று அமர்வார். அந்த காலமும் நல்ல அற்புதமான காலம்தான். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 11 வராரு பாருங்கள், ஜூன் மாதம் 15 அதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வருங்க. இந்த 4 9 நீச்சமாக இருக்கிற அந்த அனைத்து விஷயங்களும் அவர் சமப்படுத்துவார். ஏன்னா ராசிநாதன் லாபத்தில் அப்படிங்கிற அமைப்பு ஜூன் 15 வரும். இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி, திருமண சமான முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் வந்து இப்படியே நார்மலாக தாங்க போகும். எந்த முயற்சியும் இந்த மாதத்தில் எந்த பலிதமாகறதுங்கிறது ஒரு அமைப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ராசிக்கு 7 இடத்துல சனி இருக்கார். ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்கள் அவங்க ஓகேன்னு சொன்னால் கூட, எல்லாம் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் கூட அங்கே ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த சனி, 7 இடத்துல கூட சனி. ஆனாலும் வரக்கூடிய ஜூன் 15 பிறகு நல்ல மாற்றங்கள் ஒரு ராசிநாதன் 11 லாபத்தில் தடை இருந்தாலும் வெற்றி உண்டாயிடும், அந்த அமைப்பு வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதும் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ராசிக்கு 5 வயசுடைய குரு பகவான், குரு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், உங்களுடைய தடை அனைத்துமே விலகுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.